வணக்கம் அன்புடன் நேயர்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில சென்னை பல்கலைக்கழகத்தின் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் இணை பேராசிரியராக இருக்கின்ற டாக்டர் தங்க ஜெய்சக்திவேல் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும், ஏன் உலக அளவில் கூட வானொலியில் மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக இருக்கிறார். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க ஹாம் ரேடியோவில் மிகப்பெரிய வல்லுநராகவும் இருக்கிறார். இப்போது நாம ரேடியோ பத்தி அவர்கிட்ட பேச போறதில்ல, போஸ்ட் கிராசிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட பத்தி நம்ம பேச போறோம். அது என்ன வாலு, போஸ்ட் கிராசிங் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம சாதாரணமா வீட்டுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம கடிதம் அனுப்புறோம்னா ஸ்டாம்ப் வச்சு ஒரு 10 பைசா தபால் கார்டு, அப்புறம் 15 பைசா தபால் கார்டு ஆச்சு, அதற்கப்புறம் 25 பைசா ஆச்சு. அந்த போஸ்ட் கார்டுக்காக நம்ம காத்திருந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. மின்னஞ்சல், வாட்ஸ்அப், ட்விட்டர்ல வந்ததுனால அதெல்லாம் மாறி போச்சு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னோட தேர்வு முடிவுகள், நான் பாஸ் ஆயிட்டேனா இல்லையா அப்படிங்கறதே போஸ்ட் கார்டுலதான் வந்தது. அதுக்காக அப்படி ரொம்ப ஆர்வமா காத்திருந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. பழமை எப்பவுமே ரொம்ப இனிமை. அந்த பழமை மாறாம பாதுகாக்கணுங்கிறதுக்காக சர்வதேச அளவுல ஒரு குழு இதற்கான ஒரு முன்னெடுப்புகளை செஞ்சது. அந்த நாட்டில் இருக்கிற போஸ்ட் கார்டை உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்க அவங்களுக்கு பதிலுக்கு அனுப்பலாம், பேனா நண்பர்களை போல. இத பத்தி விரிவா நான் சொல்றதை விட நமது சிறப்பு விருந்தினர் திரு தங்க ஜெய்சக்திவேல் பேசினா நல்லா இருக்கும். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேசன், நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். வாலு டிவியின் ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதழியல் துறையில என்னோட சூப்பர் சீனியர் நீங்க, எனக்கு ஒரு மாபெரும் வழிகாட்டி எல்லா துறையிலும், உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். வாலு டிவி வழியாக வாலு டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவன் என்ற முறையிலும், ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என்ற முறையிலும் எனக்கு வாலு டிவியில உங்களோட கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. இந்த போஸ்ட் கிராசிங் பத்தி சொல்லுங்க. போஸ்ட் கிராசிங் அப்படின்றத பத்தி சொல்லணும்னா, நம்ம எங்கிருந்து இதை தொடங்கணும்னா, நமக்கு இந்த போஸ்ட் கார்டு அப்படின்னாலே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த 15 பைசா 25 பைசா போஸ்ட் கார்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம போஸ்ட் கார்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த அளவு நம்ம நண்பர்கள்ட்டையோ அல்லது நான் வந்து எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள்ட்டையோ பேசும்பொழுது, ஆமா அந்த 25 பைசா கார்டு இருக்கும், அதுதான் சார் சொல்றீங்க, 50 பைசா கார்டு இருக்கும், அதுதான் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. வழக்கமா போஸ்ட் கார்டுன்றது அது மட்டும் கிடையாது, அது ஒரு வகையான கார்டு, அது வந்து கடிதங்கள் எழுதுவதற்கான கார்டு. போஸ்ட் கார்டுல பல வகைகள் இருக்கு, சரிங்களா? அது அந்த அந்த பல வகைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பா தான் இந்த போஸ்ட் கிராசிங் இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி போஸ்ட் கிராசிங்கினுடைய அந்த நிறுவனர் அவர் சொல்றதே வந்து, எதுக்காக இதை தொடங்கின அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா, நமக்கு நம்மை அறியாதவர்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு அஞ்சலகத்திற்கு சென்று ஒரு அஞ்சலட்டை வாங்கி அதுக்கு ஒரு ஸ்டாம்பை வாங்கி உட்கார்ந்து எழுதி, எழுதுறது மட்டும் இல்லாம அதை அழகா வந்து என்ன சொல்றது, வடிவம் அந்த ஸ்டாம்ப் அந்த வாசி டேப் எல்லாம் போட்டு அழகுபடுத்தி மறுபடியும் அதை அஞ்சல் நிலையத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போய் போஸ்ட் போடணும் பாருங்க. இது எத்தனை எத்தனை அப்ப ஒரு மனிதர் உங்களுக்காக இவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறார்னா, அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதர் உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறாருன்னா, அது எவ்வளவு ஒரு இந்த அவசர உலகத்துல ஒரு அருமையான ஒரு இது பாருங்கன்னா, அது அதுதான் இங்க முக்கியமானது. படுது அங்க வந்து அஞ்சல் அட்டை, அஞ்சல் தலை, இதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்காக ஒருத்தர் நேரத்தை. இப்ப பேஸ்புக்லயும் நீங்க ட்விட்டர்லயும் இப்ப இருக்கிற கிளப் ஹவுஸ்லயும் நேரத்தை ஒதுக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு அப்படியே ஓடிடலாம், நீங்க ஆன் பண்ணி அப்படியே கடகடகடன்னு கொடுத்துட்டோம். ஆனா இது அப்படி கிடையாது, இது வந்து நீங்க நேரத்தை ஒதுக்கி இதுல என்னென்ன வகையான பயன்கள் எல்லாம் இருக்குன்றது அடுத்து, அதெல்லாம் அது அடுத்து. ஆனா ஒதுக்கி எழுதுறது பெரிய விஷயங்க, அதுதான் முக்கியம். 209 நாடுகளை சேர்ந்தவர்கள் அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 8 கோடிக்கும் மேல அஞ்சல் தலைகள் பரிமாறப்பட்டு இருக்கு. அதுல உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா கோடிகள் இருக்காங்க.
சோ இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதர் உங்களுக்காக அந்த கடிதத்தை எழுதி உங்கள் அஞ்சல் பெட்டியிலோ அல்லது உங்கள் வாசலில் வந்து அந்த கடிதம் விழுகும் பொழுது அப்படியே வாரி அணைக்கிறாப்பி போய் கப்புன்னு எடுத்து அப்பா யாரா எழுதியிருக்கான் எங்கிருந்து எழுதியிருக்கான். ஏன்னா அந்த கடிதம் உங்களுக்கு எங்கிருந்து அந்த போஸ்ட் கிராசிங் .com அந்த வினயதளத்தினுடைய விசேஷமே என்னன்னா உங்களுக்கு யார் எங்கிருந்து எழுதுவார்கள் என்று தெரியாது. அந்த கடிதம் வர்ற மட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே அவ எடுத்து வச்சு ஆஹா எங்கிருந்து அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க அந்த ஊரை பார்ப்பீங்க, நாட்டை பார்ப்பீங்க, அடுத்தது யாரு ஆணா பெண்ணா எந்த ஊர்ல இருந்து இருக்காங்க அவங்களுடைய அந்த ஐடி இருக்கும் ஒரு ஐடி, அந்த ஐடியை பார்ப்பீங்க. அந்த ஒரு ஒவ்வொரு அஞ்சல் அட்டைக்கும் அவங்க எண் தர்றாங்க. எப்படி நமக்கு வண்டிகளுக்கு எல்லாம் எண் இருக்கு பாத்தீங்கன்னா, அது போல போஸ்ட் கிராசிங்ல ஒவ்வொரு அஞ்சல் அட்டைக்கும் ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணை வந்து நீங்க அந்த வெப்சைட்ல போட்டதுமே அந்த யார் அனுப்புனாங்கன்றத ப்ரொஃபைல் ஃபுல்லா வந்துடும் நமக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுல அஞ்சல் தலை வந்து நம்மளுடைய விருப்பத்திற்கு விருப்பமான நாம எதுல விருப்பம் இருக்கும்னு நம்ம ப்ரொஃபைல்ல நம்ம ஏற்கனவே அந்த போஸ்ட் கிராசிங் .com வெப்சைட்ல போட்டிருப்போம், நான் இந்த மாதிரி இதுல எல்லாம் விருப்பமா இருக்கேன். அவங்க நமக்காக அந்த மாதிரியான அஞ்சல் அட்டையும் அதுக்கு மேட்சிங்கா ஸ்டாம்பையும் ஒட்டி அனுப்புறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒரு அஞ்சல் அட்டையை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா நாம செலவு பண்ற தொகை வந்து 12 ரூபாய் சரிங்களா, 12 ரூபாய் தான். இதுவே ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில நாடுகள்லாம் இருக்கு, இப்போ நார்டிக் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, இந்த பின்லாந்து ஸ்வீடன் டென்மார்க் அந்த நாடுகள், அந்த நாட்டுல இருந்து நமக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு கடிதம் வரணும்னா அதே போல ஒரு அஞ்சல் அட்டை வரணும்னா கிட்டத்தட்ட 700 ரூபாய் செலவு பண்றாங்க அவனுடைய, அதாவது நம்மளுடைய மதிப்புல அவன் ஒரு அட்டையை அனுப்புறதுக்கு 700 ரூபாய் செலவு பண்றான். அந்த 700 ரூபாய் செலவு பண்ணி நமக்கு அனுப்புறான் பாருங்க. அதனால அவன் அவன் சொல்லுவான், நான் வந்து ரொம்ப சிரமத்தின் பேர்ல தான், நீங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான், ஆனா அதுக்கு ஈக்குவலா எங்களுடைய அந்த நுகர்வோர் கலாச்சாரமும் மாறி போயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 12 ரூபாய் அனுப்புறதுக்கும் நான் 700 ரூபாய் ஓட்டுறது ஈக்குவல் ஆயிடுச்சுள்ளது இல்லையா. ரொம்பவே இந்த பல்கலைக்கழக மாணவர்களை நாங்க இலங்கைக்கு கூட்டிட்டு போயிருந்தோம், பசங்க எல்லாம் சார் அங்க பண மதிப்பு குறைவு சார், அதனால நம்ம இங்க 1000 ரூபாய் எடுத்து போனா 2000 ரூபாய் சரியா போயிடும் சார் அப்படின்னு. அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது ஒரு டீ வாங்கி சாப்பிட்டாலே 50 ரூபான்றான் டீ 50 ரூபான்றான். அப்போ என்னாச்சு எல்லாம் ஈக்குவல் ஆயிருக்கு பாத்தீங்களா. அது போலதான் இங்க வந்து அந்த 700 ரூபாய் வச்சு செலவு பண்ணி அனுப்புறது, நம்ம ஊர்ல நீங்க 700 ரூபாய் போக மாட்டாம அந்த பக்கமே போக மாட்டோம். இன்னும் என்னுடைய ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க சார், 12 ரூபாய் சார் ஒரு டீ ஒரு பிஸ்கட் சாப்பிடலாம் சார் அப்படின்னா சாப்பிடணும். ஆமா, ஒரு டீ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த நொடி இன்னைக்கு வந்து ஒரு பேரிடர் காலத்தில் இருக்கும், இந்த நொடி நான் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிகள் என்னென்ன, அதுல இது ஒரு போஸ்ட் கிராசிங் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்கோ இருக்க வந்து விசாரிக்கிறான். நம்மள இந்தியாவில எத்தனையோ பயங்கரமான இழப்புன்னு சொல்றாங்க, நீங்க சூதானமா இருக்கீங்களா, உங்க வீடுகள்ல எல்லாரும் நல்லா பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படி விசாரிக்கிறான். பக்கம் பக்கமா எங்கேயோ இருக்காங்க கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படி கேட்கறான். அந்த கார்டு வந்ததும் வந்து வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க சேஃபா இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம் தான், கார்டு வந்ததும் கூட 2வது தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நட்பு அரங்கு உருவாகுது. இது பெரிய விஷயம் தான் இந்த போஸ்ட் கிராசிங் .com அப்படின்ற அந்த இணையதளம் அதுக்கு நமக்கு வழிவகை செய்கின்றது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா சார், முன்னெல்லாம் பேனா நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு அந்த நினைவுக்கு வருது. நாம என்ன பண்ணுவோம், பேனா நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளம்பரம் வரும், நாம ஒரு தபாத்தலை எடுத்து அந்த முகவரிக்கு நம்ம எழுதி அனுப்புவோம். இப்ப அனுப்பும் போது அவங்க அங்கிருந்து அனுப்புவாங்க, முகமே தெரியாது, நல்லா இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க, உங்களோட பொழுதுபோக்கு என்ன, நீங்க என்ன படிப்பீங்க, உங்களோட கல்வி முதற்கொண்டு உங்களோட என்ன புத்தகம் விரும்புவீங்க, உங்களோட எழுத்தாளர்கள் யார், அப்படியான ஒரு காலகட்டம் தான் பேனா நண்பர்கள். அதை ஒரு நவீனப்படுத்துதல் மூலமாக இப்ப நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. அதாவது போஸ்ட் கிராசிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல முதல்ல நீங்க போய் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணும்போது உங்களோட பேரு, உங்களோட முகவரி தெளிவா இருக்கணும், அதை விட முக்கியம் உங்க பின்கோடு, உங்களோட வயசு, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் விருப்பம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு உறுப்பினர் எண் தந்துடுவாங்க. அதன் பிறகு உறுப்பினர் எண் தரமாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும், அந்த அட்ரஸ் தரும்பொழுதுதான் ஒவ்வொரு அஞ்சல் அட்டைக்கும் ஒரு எண் தர்றாங்க. ஒவ்வொரு ஒரு முதல் எடுத்து புதுசா பாடுறவங்களுக்கு ஒரு 5 முகவரிகள் தருவாங்க, அந்த 5 முகவரிகளுக்கும் 5 எண் தருவாங்க. எண் 5 5 ஒவ்வொரு அஞ்சல் அட்டைக்கும் ஒரு எண் இருக்கும். ஏன் இந்த எண் தான் ரொம்ப முக்கியமானது, எதுக்குன்னா அந்த அவங்க போய் இங்க ரிசீவ் ஆனதும் முதல் வேலையா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இணையதளத்துக்கு சென்று அந்த எண்ணை உள்ளீடு செய்யணும். இது எதுக்கு அப்படின்னா, அது உள்ளீடு செஞ்சாதான் அவனுக்கு அடுத்த கார்டு வரும். இது வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ் தான் சரிங்களா. அதே போல இப்ப நாம் அனுப்புற கார்டு ஒருத்தர் போய் சேர்ந்ததுனாலே
அடுத்தது அவர்கிட்ட இருந்து பதில் வராது, நமக்கு வேற யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த இணையதளம் வந்து ரேண்டமா வந்து அது ஒரு அரித்மெட்டிக் வச்சிருக்கு, ரேண்டமா கொடுக்குது. அது ஏதோ ஒரு நாட்டுக்கு போகும், அவன் அந்த முகவரியை வாங்கி இது நம்ம இவருக்கு இவருக்கு அனுப்புனா நமக்கு வந்து நமக்கு வராது, நாம எதுக்கு அனுப்பணும் இருக்க முடியாது. அவன் அனுப்புனாதான் அடுத்த கார்டு அவனுக்கு வரும். இது ஒரு எப்படி பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்லுவோம் இல்லையா அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் ஆக்ட் தான் அது. நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே தொடர்ந்து இது எங்கேயாச்சும் கண்ணி வெட்டுப்பட்டதுன்னு இல்லைங்களா அடுத்து அவனுக்கு வராது. அதுக்கு வயந்துகிட்டே எல்லாரும் என்ன பண்ணுவான், வந்ததும் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுவான், அடுத்து கார்டு அனுப்புவான். இது ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு நீங்க வந்து திடீர்னு என்னால உடம்பு முடியல அல்லது என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது தேர்வுகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அதை அப்ப நிறுத்தி வச்சுக்கலாம், அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்லை. அது உடனே அனுப்பி முகவரி நீங்க வாங்கினா உடனே அனுப்பி ஆகணும், நீங்க முகவரி வாங்காம அப்படியே வச்சுக்கலாம் நீங்க, அது ஒரு பெரிய இதில்ல. அது அவங்க வந்து ஒன் இயரோ டூ இயரோ அந்த அக்கௌண்ட்டை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த போஸ்ட் இது இது இதுதான் ப்ரொஃபைல. நீங்க சொன்ன மாதிரி அவன் ப்ரொஃபைல் மட்டும் ரொம்ப முக்கியமானது. ப்ரொஃபைல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய தன் விவர குறிப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். நீ எதுல விருப்பப்பட்டு நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன மாதிரியான பொழுதுபோக்கு உனக்கு இருக்கு, நீ எதையெல்லாம் சேகரிக்கிற, எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிற, என்ன அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் என்ன படிச்சுட்டுல உங்களுக்கு பிடிச்சது, ஃபிலிம்ல என்ன பிடி, இந்த மாதிரி எல்லாமே எழுதுவாங்க. எல்லாரும் ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க. என்னோட வந்து ஊடகம் சார்ந்ததுனால நான் ஊடகம் சார்ந்து எழுதிட்டு இருந்தேன். ஊடகம் என்னோட எனக்கு வந்து ஊடகம், அதுல பர்டிகுலரா ரேடியோன்றதுனால தேடி தேடி அனுப்புறாங்க. அது அது அந்த அஞ்சல் அட்டையெல்லாம் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு அஞ்சல் அட்டை எனக்கு வந்துச்சு பிபிசியினுடைய 1973 நினைக்கிறேன். அப்போ வெளிவந்து ஒரு அஞ்சல் தலையை ஒட்டி அனுப்பியிருந்தான். எனக்கு ஆச்சரியம், நான் இந்த அஞ்சல் தலை பிபிசியில் இருக்கும்போதே நான் வந்து கஷ்டப்பட்டு தேடுனேன், அது எனக்கு கிடைக்கல. அது என்ன சொல்றது, அந்த மாதிரிலாம் போன கதைகள்லாம் உண்டு. அப்போ நமக்கு தேடுனதும் கிடைக்காதது, அது இன்னும் வந்து இபேலையோ அல்லது வேற போய் பாத்தீங்கன்னா 3000-4000 போட்டிருக்கான் ஒரு ஒரு அஞ்சல் தலை அந்த ரேட்டு. சார் இவ்வளவு ரேட் அவன் வச்சுக்கிட்டு அவன் வச்சு பாஸ் ஆக்கலாமே, ஏன் சார் அதை அனுப்புறான்னா அப்படி கிடையாது. அவன் எல்லாம் வந்து அதை சேகரிச்சு வச்சிருக்கான். அது வந்து இந்த மாதிரி ஆர்வலர்களுக்கு அனுப்புறதுக்குன்னே அவன் ஒவ்வொரு ஷீட்டா வச்சிருப்பான். அது வந்து ஒண்ணு கொடுக்கறதுல அவனுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இழப்பு இருக்காரு. அது அதனால அதனால நம்ம அவன் குடுக்கறத வச்சு நம்ம இது இது நினைச்சிட வேண்டியது இல்லை. என்னடா அது எப்படி அனுப்பிடுறான், அது எப்படி அனுப்புவான், அவன் என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற அப்படி எல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதாயிடும். அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ அஞ்சல் தலைகள்ல நான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பல வகைகளான அஞ்சல் தலைகள்லாம் இருக்குன்னு சொல்ல, அஞ்சல் அட்டைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன். அது அது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சல் அட்டைனாலே நீங்க நினைக்கலாம் வந்து நம்ம மஞ்சள் அட்டை மஞ்சள் கலர்ல இருக்கிற நான் சொன்னா இல்லையா அந்த அஞ்சல் அட்டை, அஞ்சல் அட்டை கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான அஞ்சல் அட்டை. இந்த அஞ்சல் அட்டைக்கு பேர் வந்து பார்த்தாலே தெரியும், இதுல மேப் இருக்குது, அப்புறம் அந்த பிளாக் இருக்கு, அப்புறம் தேசிய விலங்கு இருக்கு, அந்த மனிதர்களுடைய அந்த அந்த கலாச்சார உடை இருக்கு, அப்புறம் அந்த கண்ட்ரியினுடைய அந்த அந்த நாடினுடைய விவரங்கள் எல்லாம் இருக்கு, அந்த நாட்டினுடைய தேசிய சின்னம் எப்படி நம்மளுக்கு வந்து சிங்கம் இருக்கு அது போல இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடிப்படை தகவல்கள் எல்லாமே இருக்கு. இந்த அட்டைக்கு பேர் வந்து MOTW MOTW அப்படின்னா மேப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். மேப் ஆஃப் த வேர்ல்டுன்னா இது ஒரு சீரியஸான சீரியலான அஞ்சல் அட்டை. சீரியல் சீரியல்னா எல்லா கண்ட்ரிக்கும் இந்த அஞ்சல் அட்டையை போட்டிருக்காங்க. போஸ்ட் கார்ட்ஸ் மார்க்கெட் டாட் காம் அப்படின்ற இணையதளம் A to Z வரைக்கும், அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஜாம்பியா வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு இந்த அஞ்சல் அட்டை. இது இந்த அஞ்சல் அட்டையை மட்டும் சேகரிக்கிறவங்க இருக்காங்க. சேகரிப்பாளர்கள் வித விதமான அஞ்சல் அட்டை சேகரிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த அஞ்சல் அட்டையை மட்டும் சேகரிப்பாளர்கள் இருக்காங்க. இது போலதான் நிறைய வகையான அஞ்சல் அட்டைகள் இருக்கு. நான் சும்மா குயிக்கா வந்து என்னென்ன அஞ்சல் வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய ஓ இப்படி இருக்கா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிடும். இந்த அட்டை பாருங்க, இது வந்து பிளாக் ஆஃப் FOTWன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டினுடைய கொடி முதல்ல ஒரு கீழே வந்து உலக மேப் இருக்கும், அந்த உலக மேப்ல இந்த கண்ட்ரி எங்க இருக்குன்னு இருக்கும், அதுக்கடுத்து அந்த அதனுடைய தேசிய சின்னம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய யூனிக் என்ன யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க, அதுக்கடுத்து ஃபேமஸ், அதனுடைய முக்கியமான ஃபேமஸான இடங்கள் என்ன இருக்குன்னா, அடுத்து சின்ன குறிப்பு குட்டியா ஒரு வரலாறு அந்த நாட்டினுடைய ஒரு அட்டைக்குள்ளே. இப்ப மாணவர்கள் இருக்காங்கன்னு இந்த அட்டை இருந்ததுன்னா நினைவு, அதாவது ஃபிளாஷ் கார்டு சொல்றோம் இல்லையா, அது போலதான் அது. இந்த அட்டையை வச்சு அவன் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து அவன் டெவலப் பண்ணிக்க முடியும். இது போல எல்லா நாடுகளுக்கும் இந்த அட்டை கலெக்ட் பண்றான்னு வைங்களேன். இப்ப இந்த ஒரு இந்த அட்டையை வெளியிடறோம்னு நான் சொன்னேன் போஸ்ட் கார்ட்ஸ் மார்க்கெட்னு. இந்த அஞ்சல் அட்டை ஒரு அட்டையினுடைய இந்திய மதிப்பு, இதை நீங்க நம்ம இந்தியாவுக்கும் போட்டிருக்காங்க அவங்க. அந்த அஞ்சல் அட்டை நம்ம அவங்ககிட்ட வாங்கணும்னா இந்த அஞ்சல் அட்டை 75 ரூபாய் ஒரு அட்டை நான் சொல்றேன், 75 ரூபாய். அப்ப இந்த அட்டையை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனா அந்த போஸ்ட் காசிங்ல உங்களுக்கு வரும். புரியுதுங்களா, இந்த போஸ்ட் காசிங்ல நீங்க திரட்டலாம். 12 ரூபாய் செலவுல இந்த மாதிரியான 12 ரூபாய் செலவுல உங்களுக்கு 75 ரூபாய் அட்டை. அப்ப அதுலயும் லாபம், பொது அறிவு நமக்கு வளருது, அப்புறம் கலெக்ஷனும் சேருது, அப்புறம் அது இல்லாம அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாம்பும் லாபம்,
இன்னும் எத்தனை லாபங்கள் தெரியுங்களா அதுல. அப்புறம் உங்க நேரத்தை வந்து என்ன சொல்றது ஆரோக்கியமான விதையில செலவிடுறீங்க. நீங்க உட்காந்து எழுதுறீங்க பாருங்க, ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே டெவலப் ஆகுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேற இருக்கு. என்னுடைய பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவன் தமிழ்ல தான் தேர்வு எழுதிட்டு இருந்தான், போஸ்ட் கிளாசிங் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு வேற வழியே இல்லாம அங்க ஆங்கிலத்துல அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா சார் இது முதல்ல அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா நான் எல்லா எக்ஸாமுமே இங்கிலீஷ் எழுதியிருப்பேன் சார், இப்ப அவ்வளவு அழகா இங்கிலீஷ் வருது சார் அப்படின்னு. ஆங்கிலத்தை அந்த கூச்சத்தோட சொன்னவங்க கூட இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட டிமாண்ட் பண்ணி ஒரு கார்டு வாங்கணும்னா நீங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் சரிங்களா. இப்ப டைரக்ட் ஷாப்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ஷாப்னா என்னன்னா நேரடியா அவனோட தொடர்பு கொண்டு கார்டு வாங்குறது. போஸ்ட் கிளாஸ் இல்லாம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் டைரக்டா நீங்க போஸ்ட் கார்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா. இவன் கூட்டு கூட்டு விளையாடுறான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள் காலையில பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பான் ஒரு 10-15 கார்டு. என்னடா இத்தனை கார்டு சார் கலக்கிறம்ல அப்படிமா, என்னடா எப்படா கம்யூனிகேட் பண்ற நீ வந்து முதல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டுதான்டா எல்லாத்தையுமே எழுதிட்டு இருந்த, இப்ப எப்படுறான்னா அதெல்லாம் தானா வந்துருச்சு சார், இப்ப எல்லாம் வந்து எல்லாத்தடையும் பூந்து விளையாடுறான் சார் அப்படின்னா ஒரு கார்டு. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கார்டு பேர் வந்து வேர்ல்டு டிராவல்னு பேர் இந்த கார்டு பேர். இந்த கார்டு வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் நாடு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய கொடி பிளஸ் அந்த நாட்டில் இருக்கிற நாணயம், அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள், தேசிய விலங்கு, அஞ்சல் பெட்டி எப்படி இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து இது இந்த இந்த கார்டு பேர். இப்படி ஒவ்வொரு கார்டு இருக்கு. இது இது நான் சொல்றது ஒரு கார்டு மட்டும் காட்டுறேன். இது போல நீ உலக நாடுகள் 250 நாடுகளுக்கு கலெக்ட் பண்றதுன்னா சாதாரண விஷயமா என்ன, அதுதான் இங்க விசேஷமே. அப்ப இதுக்குள்ள கலெக்ட் பண்ணும் போது பின்னாடி நீங்க அருமையான ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த கார்டு இருக்குன்னா இந்த கார்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராட், அதாவது ஒவ்வொரு வருடமும் என்ன சொல்றது சீனாவில வந்து எப்படி ஒரு மிருகங்கள் பெயர்ல அந்த ஆண்டுகள் கொண்டாடுவாங்க, 2020 ஆண்டு வந்து ராட் எலியினுடைய ஆண்டா இருந்தது. சோ எலியினுடைய அஞ்சல் தலை, எலியினுடைய அஞ்சல் தலை சீனாவில போட்டிருந்தா பரவாயில்ல, இந்த 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 அஞ்சல் தலை வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்கு. அது போல அப்புறம் இது இது பாத்தீங்க பாருங்க, இது வந்து இப்ப நான் ஊடகம்ன்றதுனால எனக்கு இந்த மாதிரி அஞ்சல் அட்டை, இது வந்து ஒரு சீரியலான அஞ்சல் அட்டை தான். இதாவது அட்டை படங்கள் வாகுன்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ், அந்த மாதவனுடைய அட்டை படத்தை இந்த அட்டை படங்களை சேகரிக்கிறவங்க மட்டும் இருக்காங்க. இந்த கார்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, போஸ்ட் கார்டு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, இதுல என்ன விசேஷம்னா அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் இருக்கும். இந்த சீட்டு பாருங்க, இந்த பாஸ்போர்ட் அந்த அந்த நாடு அதனுடைய மேப் அதே போல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஒரு அஞ்சல் அட்டைக்குள்ள எவ்வளவு அழகா எத்தனை இறக்கிருக்கான்னு பாருங்க. இது பேர் வந்து வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் சீரீஸ் பேரு. இதுக்கு பேர் வந்து லோ பேப்பர் அஞ்சல், லோ பேப்பர்னு சொல்லிட்டு லோ பேப்பர்னு ஒரு அஞ்சல் அஞ்சல் அட்டை தயாரிப்பு அச்சகம் அமெரிக்கால இருக்கு. அவங்க இந்த கர்வோட அந்த கர்வ் இருக்கு இல்லையா, கர்வோட டிராயிங்ல ஒவ்வொரு தலைப்புல போடுவாங்க, சீஸ் அந்த நாட்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அப்படி போடுவாங்க. இது இது கலெக்ட் பண்றவங்க மட்டும் தனியா இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது இது வந்து கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னா இப்ப செக் குடியரசுனா செக் குடியரசுல இருக்கிற முக்கியமான இடங்கள் முக்கியமான அந்த விபரங்களை மட்டும் இந்த அட்டையில் இருக்கும். இது இதை கலெக்ட் பண்றவங்க மட்டும் தனியா இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது குஷன், அதாவது உணவு வகைகளை மட்டுமே, ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய உணவு வகைகள், அது இப்ப சைனா இந்தியானா இந்தியாவினுடைய உணவு வகைகள் இருக்கும், இப்ப இது சைனாவினுடைய உணவு வகைகள், இது மட்டுமே தனியா கலெக்ட் பண்றாங்க. இப்படி இப்படி நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டிங் ஃப்ரம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு, இது அதே போலதான். இது வந்து போஸ்ட் கார்டை பத்தி விவரங்கள் இருக்கு. இதே போல ஒரு கண்ட்ரி இருக்கும், இங்க மேல வந்து இப்ப போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, அது போல இந்தியான் இருக்கும், இந்தியாவை பத்தி விவரங்கள் ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து விளையாட்டா பொழுதுபோக்கை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம குழந்தைகள்னு இல்ல நமக்கே நம்ம நிறைய தெரிய மாட்டேங்குது. கூட ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம் வந்ததுன்னா ஒரு புதுசா இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எனக்கு இட்டாலியில இருந்து வந்தது, அந்த கடிதத்தை பார்த்ததும் நான் மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னா அவன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தான். அந்த ஸ்டாம்ப் என்ன விசேஷம்னா அதை வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா 8 லைன் இருக்கும்னா, என்னடா அது சொல்றான் ஒன்றும் புரியல. இந்த பாருங்க இந்த ஸ்டாம்ப் ஃபேஸ்புக்ல என்னுடைய இன்ஸ்டால போட்டிருக்கேன், இதுல மேல எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்க வந்து ஜூம் லென்ஸோ அல்லது ஒரு பெரிய லென்ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்குள்ள 8 லைன்ல வந்து எழுதியிருக்கானாமா, என்னடா எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அதை நான் பாட்டுக்கு லென்ஸ் வச்சு வச்சு உள்ளுக்குள்ள வச்சு பார்த்தா அதை நானும் ஒரு ரேடியோ பாடு எனக்காக இத்தாலியில இருந்து அனுப்பியிருக்காரு. ஒரு இது மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே போல பாருங்க, இப்ப கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம், இந்த அட்டை வந்து நேத்தனைக்கு வந்தது எனக்கு, இது ஜெர்மனில இருந்து வந்தது. இந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, இது வந்து தடுப்பூசி போடுறதுக்காகவே வெளியிட்ட ஒரு ஸ்டாம்ப். பார்க்க ஆமா, அதை விட இது என்ன விசேஷம்னா இந்த அட்டை இது வந்து ஜெனீவால இருந்து, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு.
உலகத்திலேயே மூணே மூணு ஐக்கிய நாடு சபை அலுவலகங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி அஞ்சல் செய்ய முடியும். அதுல ஒண்ணு ஜெனீவா, நியூயார்க் ஒண்ணு, வியன்னால இருக்கிற ஒரு இடம் ஒண்ணு. சோ இந்த இந்த சிறப்பு அஞ்சல் உரை வந்து எனக்கு ஜெனீவால இருந்து வந்தது. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் அந்த போஸ்ட் கிளாசிங் குரூப்ல போட்டதும் அட்டேங்கப்பா இந்த மாதிரி எனக்கு எல்லாம் வந்ததே இல்லைங்க, புதுசா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இப்படி வரும்போது நமக்கே அப்படியே இது இத்தனை இருக்கா, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தகவல், புதிய புதிய தகவல்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதே போல இது பாத்தீங்கன்னா இந்த அட்டை பாருங்க, இது வந்து லேண்ட்ரன் பிரஸ் சொல்லுவாங்க, அமெரிக்காவில புகழ்பெற்ற பதிப்பகம் லேண்ட்ரன் பிரஸ் சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிடுறாங்க அஞ்சல் அட்டை. இந்த அஞ்சல் அட்டை வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இந்த ஓவியம் ஓவியம் வர ஓவிய வடிவிலேயே அந்த ஒவ்வொரு மாகாணத்தையும் மாநிலத்தையும் இதுல விளக்கியிருப்பாங்கன்னு வைங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அனிமல்ஸ் சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய தேசிய விலங்குகளை மட்டும் வச்சு வர்ற அஞ்சல் அட்டை. இது எல்லாமே போஸ்ட் கார்ட்ஸ் மார்க்கெட் தான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த இந்த அஞ்சல் அட்டைகள் எல்லாமே நம்ம வாங்க முடியாது, என்ன மச்சனும் இல்லையா, ஒவ்வொரு அட்டையும் அந்த ரேட்டு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் ஃப்ரம்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வர்றாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் வர்றாங்க அந்த நாட்டுக்கு. நம்ம இந்தியாவுக்கு இதே போல கார்டு இருக்கு. இது இந்த அஞ்சல் அட்டை செயலிப்பாளர்கள் இது வந்து கிளவுடு வேர்ல்டு கிளவுடுன்னு அந்த இந்த மேப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த ஜெர்மனியினுடைய மேப்லயே ஜெர்மனியினுடைய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே மேப் வடிவத்திலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டைக்கு வந்து வேர்ல்டு கிளவுடுன்னு பேரு. இது வந்து போஸ்ட் கார்டு வேர்ல்டு போஸ்ட் கார்டு ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாசத்துல கொண்டாடப்படுது, ஃபர்ஸ்ட் அக்டோபர். அதுக்காக ஒரு அஞ்சல் அட்டை போன்ற போன ஆண்டு வெளியிட்டது, இந்த ஆண்டு இனிமேல் வரப்போகுது, அப்போ ஒரு அஞ்சல் அட்டை வெளியிடுவாங்க இந்த அஞ்சல் அட்டை. அடுத்தது வந்து இது ஹாப்பி போஸ்ட் கிராசிங் ஃப்ரம் சைனான் இருக்கு இல்லையா, அதே போல எல்லா கண்ட்ரிக்குமே இருக்கு. இது இந்தியாவுக்கு இருக்கு, ஹாப்பி போஸ்ட் கிராசிங் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லிட்டு. இது வந்து போஸ்ட் கார்டு சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு இணையதளம் அந்த அச்சகம் இருக்கு, அவங்க வெளியிடுற அஞ்சல் அட்டை இது. ஸோ அதே போல வாட் டு யூ நோ அபவுட் ஆஸ்திரேலியா, ஸோ இது வந்து இருக்கு வாவ் அஞ்சல் அட்டைன்னு பேர். வாவ் அந்தந்த நாட்டினுடைய நீங்க உங்களுக்கு தெரியாத தகவல்களை கொடுக்குற அஞ்சல் அட்டை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐகான்ஸ் ஆஃப் வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த இது அதே போலதான், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஐகான்னா சின்ன சின்ன அந்த படங்கள் மூலமாவே அந்த அந்த நாட்டினுடைய புல் வரலாறையும் சொல்ற அஞ்சல் அட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா பேர் வந்து யுனைடெட் இன் டைவர்சிட்டி சீரீஸ் பேர். இதுவும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு, இது வந்து ஜெர்மனிக்கான கார்டு, இதே போல எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் லெட்டர், சைனீஸ் கேரக்டர் சீரீஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு சீரியல். இது எல்லா கண்ட்ரிக்கும் இதே போல. நான் வந்து உங்களுக்கு இதுவரை காட்டினது ஒரு 20 வகையான அஞ்சல் அட்டையை காட்டியிருப்பேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அஞ்சல் அட்டைன்னா நம்ம ஊர் டூரிஸ்ட் கார்டு, கிரீட்டிங் கார்டு அல்லது மஞ்சள் கலர் அஞ்சல் அட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது நான் உங்களுக்கு வந்து ஒரு 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 பிஞ்சு தான் சொல்லியிருக்கேன். இது போல இன்னும் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்கு. நீங்க இதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா இது ஒரு வகையான என்ன சொல்றது போதை அப்படின்ற அப்படி ஆகி உங்களை உள்ளுக்குள்ள இழுத்து. ஆனா இது தவறான ஒரு இதே கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கான பாக்கெட் மணியை தேவையில்லாம செலவு பண்ண மாட்டீங்க, சேகரிச்சு வச்சு என்ன சொல்றது அஞ்சல் தலைகளும் அஞ்சல் அட்டைகளையும் வாங்கி நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அஞ்சல் அட்டைகள் நமக்கு வந்து இங்க எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்ரட்டரியேட்ல வந்து ஏஎஸ்ஐ இருக்கு, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அங்க போனீங்கன்னா மிக குறைந்த விலையில கிடைக்குது. எவ்வளவு குறைந்த விலைன்னு கேட்டீங்கன்னா 25 பைசால இருந்து கிடைக்குது சரிங்களா. 25 பைசாக்கான அஞ்சல் அட்டை, 25 பைசாக்கு எனக்கு என்ன சார் கிடைக்கும் பாரு, நீங்க நினைச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த அந்தர்ஷன் கூட காட்டுறேன். நம்ம ஊர்ல நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன சொல்றது, இதெல்லாம் யாருமே இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த அஞ்சல் அட்டை வந்து 25 பைசா, அதுல ஸ்டாம்ப் போட்டுனது நானு சரியா. இதுக்கு பேரு வந்து மேக்ஸி கார்டுன்னு பேரு. நம்ம இந்திய அஞ்சல் துறை வந்து குதுப் மினார் அஞ்சல் தலை போட்டாங்க, ஸோ அதை ஒட்டி ஒரு ஸ்பெஷல் கேன்சலேஷனும் போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே இந்த அஞ்சல் அட்டையை நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாம்ப் அதில் ஒட்டி அன்றைய தினம் போய் அதில் சீல் வாங்கிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே கேன்சலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நான் வாங்கினது வந்து இது 25 பைசா கார்டு, ஆனால் இன்னைக்கு இதனுடைய வேல்யூ வந்து என்ன சொல்றது, உலக அளவில் நீங்கள் இந்த கார்டை நான் உள்ளுக்குள்ள போட்டனால நான் நீன்னு போட்டு போடுவாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. நான் கேட்கறத தர்றதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க சரிங்களா. நான் என்ன கேட்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னுனா அவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இது டிமாண்டான கார்டுங்க. இது போல நம்ம ஒரு கார்டு, சாதாரண கார்டு ஒரு என்ன சொல்றது வேல்யூ ஆடட் கார்டுன்னு சொல்றோம் இல்லையா. நீங்க நம்ம விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த பொருளை வந்து உற்பத்தி
இப்ப மதிப்பு கூட்டப்பட்ட கார்டு இந்த கார்டை நான் வந்து ஈபேலையோ அல்லது ஐ அமேசான்ல போட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல தொகை கிடைக்கும். அந்த மாதிரி கார்டு இது போல நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இது 20 ரூபா உதாரணத்துக்காக காட்டினேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இசைக்கருவிகளை வச்சு அழிந்து வரும் இசைக்கருவிகளை வச்சு ஒரு தபால் தலை அஞ்சல் தலை போட்டாங்க. அஞ்சல் தலை அதுக்கு ஒரு மேக்சி கார்டு, இது நானே பண்ண கார்டு, இந்த கார்டு நானே டிசைன் பண்ண கார்டு. அந்த கார்டு டிசைன் பண்ணி நான் அந்த ஸ்டாம்ப் போட்டி ஒரு கேன்சலேஷன் வாங்கினேன். இந்த கார்டு நான் அந்த போஸ்ட் பர்சன் குரூப்ல போட்டதும் ஐயோ அடே தப்பா இப்ப என்னால அனுப்ப முடியல, அதனால டக்குன்னு அதை தூக்கி வெளியே எடுத்தேன். இது இந்த கார்டு தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களேன். ஏன்னா அவ்வளவு டிமாண்டு இப்ப இப்படிதான், இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தீவிர நம்ம பண்ணலாம். இதை விட விசேஷம் என்னன்னா இப்ப இந்த கார்டு வந்து பிபி ஆனந்த் கார்டுன்னு பேரு. பிபி ஆனந்த்னு ஒருத்தர் விளையிடுறாரு. நம்ம ஹெக்கிம் பாதன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். இந்த கார்டு ஒரு 6 ரூபா அல்லது 6 ரூபா 8 ரூபா சொல்லுவாங்க, அல்லது அதிகபட்சம் 10 ரூபா சொல்லுவாங்க. இந்த கார்டு ரொம்ப அருமையான கார்டு. இது இடம் தெரியும் உங்களுக்கு, மியூசியம் நம்ம இதுக்குள்ள ஆர்ட் கேலரி இருக்காது. அதே போல ஒரு கட்டடத்தை வச்சு ஒரு ஸ்டாம்ப் போட்டு இந்திய தபால் தலை. ஸோ அதை ஒட்டி நான் வந்து இதை ஒரு கேன்சல் பண்ணேன். இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கலாம். இது இல்லாம நம்ம ஊர்ல அஞ்சல் அகத்திலேயே அஞ்சல் அட்டைகள்லாம் விற்கிறாங்க. அந்த அஞ்சல் அட்டைகள் கூட நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சல் அட்டைலாம் உண்டு. இந்த பாருங்க பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லைட் ஹவுஸ், இது வந்து முட்டம் லைட் ஹவுஸ் வச்சு அஞ்சல் தலை போட்டிருக்காங்க. இந்த அஞ்சல் தலை அந்த அஞ்சல் அட்டையெல்லாம் வந்து 5 ரூபாய் தான். இதை வச்சு நீங்க அனுப்பலாம், ரொம்ப சீப்பான அஞ்சல் அட்டை. அதே போல டிவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து அழகான அஞ்சல் அட்டையெல்லாம் போடுறாரு. அவர் ஒரு அஞ்சல் அட்டை சமயத்துல போட்டிருக்காரு, உலகத்தின் மிக நீளமான அஞ்சல் அட்டைன்ட்டு. பாத்தீங்கன்னா இது பாருங்க அஞ்சல் அட்டை. சோ இது நீளமா வந்து கேமராக்குள்ள அடக்க முடியல. சோ இது என்னன்னா நம்ம இந்தியாவில தெருக்களில் விற்கிற உணவு இருக்கு இல்லையா, அப்ப பானிபூரி, இது வந்து ஐஸ் கோலா, இது வந்து பிரெட் ஆம்லெட்டு, அது போல பாவு பஜ்ஜி, ஆலு டாட்டு, மசாலா சாயா. அதாவது நீங்க எப்படி இந்த நம்ம சுற்றுலா தலங்கள்ல எல்லாம் வந்து வெளியே வச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வச்சு இந்த அஞ்சல் அட்டை ஃபோல்டு பண்ணி அழகா நீளமான அஞ்சல் அட்டையும் போட்டிருக்காரு. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான அஞ்சல் அட்டைன்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகம் வைங்களேன். இந்த அஞ்சல் அட்டை மட்டுமே அவர் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், 100 ரூபாய் 120 ரூபாய் போட்டிருக்காரு. பட் ஆனா என்ன சொல்றது, சேகரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரி அஞ்சல் அட்டையெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான அஞ்சல் அட்டை இல்லையா, அதனால வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இவரே வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது என்னது, தீப்பெட்டியோடது. தீப்பெட்டி, தீப்பெட்டியினுடைய அந்த படத்தை வச்சு அஞ்சல் அட்டை போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சல் அட்டை. இது என்ன சொல்றது, நிறைய பேர் ரொம்ப விரும்பி. அதே போல இப்ப சமீபத்துல நம்ம சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடணும் இல்லையா, அதுக்கு ஒரு சிறப்பு அஞ்சல் அட்டை, ஒரு 15 அஞ்சல் அட்டை போட்டிருக்காரு. 15 விதமான ஓவியங்களை வச்சு, இந்த மாதிரியான ஓவியங்களை வச்சு வெவ்வேறு இதுல வச்சு அழகான அஞ்சல் அட்டை, இந்த அஞ்சல் அட்டை இது இவர் பண்ணது. அடுத்து இன்னொன்னு ஏ டு இசட் இந்தியன் பொலிட்டீசியன் சொல்லிட்டு, இந்தியாவில இப்ப உயிரோடு இருக்கிற புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு இது வந்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காலதான் இந்த மாதிரி ஒரு தடவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. நம்ம ஊருக்கு இது மாதிரி எல்லாம் போடமாட்டேன்றாங்களேன்னு நினைச்சேன். இவர் போட்டிருக்காரு, அழகா போட்டிருக்காரு. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இருக்காரு, ஸ்டாலின் எல்லாம் இருக்காங்க. இப்ப கண்டெம்பரரியா இப்ப இந்த குழந்தைய யாராவது பாக்குறாங்கன்னு வைங்களேன், அப்படிங்கப்ப இவரு தான் அவரு ஓகே ஓகே அப்படின்றாரு. இப்போ நிறைய இதுல இன்னும் விசேஷமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மூவ்ஸ் ஆன் ஒரு சீரியல் போட்டிருக்காரு. அதாவது இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஆட்டோ அந்த மாதிரி பஸ்ஸு இந்த மாதிரி லாரி அந்த மாதிரி யாரோ ஒரு சீரியல் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ இப்போ கண்டெம்பரரி இவங்க போட்ட கார்ட்ஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்னும் நிறைய வித விதமான கார்ட்ஸ் இருக்குங்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து அனுப்புறது சரிங்களா. இதே போல் நமக்கு வெளிநாடுகளிலிருந்து வர்ற கார்டு இன்னும் சிறப்பான வெவ்வேறு கார்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது போலெல்லாம் இருக்கு. இதுல போஸ்ட் கிராசிங் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா போஸ்ட் கிராசிங் மட்டும் இல்ல, போஸ்ட் கார்டு யுனைடெட் ஒரு இணையதளம் இருக்கு, அதுலயும் நீங்க பண்ணலாம். போஸ்ட் கார்டு யுனைடெட் ஒரு இணையதளம், அப்புறம் இன்னொரு இன்ட் போஸ்டேஜ் ஒரு இணையதளம், அதுலயும் பண்ணலாம். இன்ட் போஸ்டேஜ்ல 20 முகவரிகள் நீங்க அறிமுகமானதுமே 20. இவங்க வந்து போஸ்ட் கிராசிங் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. முதல்ல எடுத்து 5, நீங்க ஒரு ஒரு 2 மாசம் கழிச்சு அதுக்கடுத்து ஒரு கார்டு அதிகமாகும், 6 ஆகும்,
அப்புறம் ஒரு மாசம் கிடைச்சு ஏழாம் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகினுடைய அப்படி இல்லை. இப்போ இன்ட்டு போஸ்டேஜ் என்னன்னா எடுத்ததும் 20 அட்ரஸ் கொடுத்துருவோம் அடிச்சு நொறுக்கு தம்பி அப்படின்ட்டு. ஏன்னா அதுல நிறைய உறுப்பினர்கள் கிடையாது, அதனால அதுல இது பண்றது இல்லை. சரி, இதெல்லாம் இப்போ வாரல் டிவி பார்த்துட்டு இருக்கிற இந்த நேயர்களுக்கு இது எப்படி பயன்படும் அப்படின்னு நான் நீங்க கேட்கலாம். நான் அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து உங்களோட நேரம் வந்து ஆரோக்கியமானதாக தொலைக்காட்சியே பார்த்துட்டு இருக்கிறதோ அல்லது நீங்க உங்க கைபேசியவே நீங்க என்ன சொல்றது குழந்தைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறதோ அல்லது உங்க கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து 24 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி அஞ்சல் அட்டைகளை வச்சு நீங்க உட்காந்து அந்த ஸ்டாம்ப் ஒட்டி எழுதி அதை அஞ்சலகத்துக்கு போறது எத்தனை பாருங்க எக்ஸசைஸ் எல்லாம் வேற இருக்குது இல்ல. நீங்க நடந்த இங்க போய் போட்டு வரணும் இல்ல போஸ்டர் பாக்ஸ்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்ல. சார் கொரோனா காலம் சார் எப்படி சார் இதெல்லாம் முடியுமா இன்னும் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான நேரத்தை தகுந்த மாதிரி ஒதுக்கி இல்லது உங்க உங்க வீட்டுக்கு உங்க தெருவுல வந்து போஸ்ட்மேன் போவார் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஐயா அதை கொண்டு போய் நீங்க பண்ணீங்கன்னா அவர் வாங்கிவார் அவரே கொண்டு போய் போட்டுவார் அதனால அவர்கிட்ட எல்லாம் நம்பி நீங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால இது அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, இது அறிவை திரட்டும் ஒரு வேலையும் தான் சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இதுல வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருக்கும் சொல்றதும் ஒரு புதிய புதிய தகவலா இருக்கு. இதெல்லாம் இதுல வந்துதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற போது சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இன்னும் அவங்க எல்லாம் தேடுறாங்க ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு அஞ்சல் அட்டை வருதுன்னா அதை அதை உட்காந்து அனாலிசிஸ் பண்றாங்க இந்த அஞ்சல் அட்டை என்ன அஞ்சல் அட்டை இது வந்து இதில் ஒட்டி இருக்கிற ஸ்டாம்ப் என்ன ஸ்டாம்ப் இப்படிலாம் பார்க்கறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது இணையத்துல தேடலாம் அந்த அஞ்சல் அட்டை அந்த அந்த அஞ்சல் தலையை பத்தி விவரங்கள்லாம் அப்ப என்னாவது கூடுதலான தகவல்கள்லாம் கிடைக்குது பாருங்க. அது இது இது இப்போ நம்ம ஒரு அந்த அஞ்சல் அட்டையோட மட்டும் நிறுத்தாமன்னா அதுக்கப்புறம் உள்ள இருந்து போவோம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம நாலேஜா சேகரம் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது வந்து இப்ப நாங்க எல்லாம் பண்றதை விட அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது இந்த குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து வருங்காலத்துல வேற வேற வடிவங்கள் அவங்களுக்கே தெரியாத பழத்துல எல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுல நம்ம என்ன சொல்றோம் 100% அடிச்சு சொல்லலாம். இப்போ நிறைய தகவல்களை நாங்க சேர்க்காம சுரங்க மாதிரி அடி வச்சுட்டீங்க. இப்போ இந்த போஸ்ட் கிராசிங் இப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த போஸ்ட் கிராசிங்க யார் ஸ்டார்ட் பண்ணா எந்த கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணாங்க அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க அப்புறம் நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். போஸ்ட் கிராசிங்க வந்து ஆரம்பிச்சது வந்து என்ன சொல்றது ஐரோப்பிய நாட்டுல 2005 இத வந்து உருவாக்குனாங்க போர்ச்சுக்கல்ல சேர்ந்த இளம் தம்பதிகள் அவங்கதான் வந்து முதல் முதல்ல பாவலோ ரெண்டு பேர் பாவலோ அண்டு நம்மையார் பேரு மறந்துட்டேன் ரெண்டு பேரும் இளம் தம்பதிகள் அவங்க வந்து ஏதோ ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு ப்ராஜெக்டா தான் ஆரம்பிச்சாங்க எப்படி ஃபேஸ்புக் ஆரம்பிச்சாங்க அது போலதான் இதுவும் ஃபேஸ்புக் எப்படி வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா இதோ அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு என்னன்னா அவர் வந்து தனக்கு தினமுமே கடிதம் வரணும் அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணும் இதுதான் அவருக்கான ஆசை. எனக்கு யாரோ ஒருது தினமும் கடிதம் எழுதணும் இதுக்கு என்ன பண்றது சும்மா யாரும் எழுதுவாங்களா. அப்ப அவரு அங்க இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் ஒரு ஒரு நெட்வொர்க் பாட்ட பண்ணி அதை உருவாக்கி இருந்தார். ஒரு வகையில் இது எங்கேயாச்சும் ஒரு லிங்க்ல பிடிச்சதுன்னு வைங்களா எனக்கு தெரிஞ்சு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இதை சொன்னா கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க சரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க பிடிச்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா எனக்கு நான் நம்ம எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள சொன்னதுல ஒரு 100%-க்கு 80% பேர் கப்புன்னு பிடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராசிங் .com நான் சொன்னேன் இல்லையா அந்த இணையதளத்திலேயே ஏஜ் குரூப் வைஸ் பிரிச்சு போட்டிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா 100%-க்கு 80% ஆட்கள் இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் ஆமா இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஆண் பெண் விகிதத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மிக அதிகமா இருக்காங்க. அப்ப ஏஜ் குரூப் வைஸ் எந்த குரூப் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16-25 வயசுக்குள்ள ஆட்கள் தான் மிக அதிகமா இருக்காங்க. அப்போ இது தப்பு எங்கயோ தப்பு நடக்குது பாருங்க நாம அந்த வெளியே காட்டல. இப்ப வாலு டிவி வந்து இதை எடுத்து காட்டுது இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுது அடட இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள இதுல இது போன் போல கிடையாது இங்க அதுதான் இங்க ஒரு சிக்கலே. இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன்னு கடகடன்னு டவுன்லோட் பண்ணி நீங்க போய் பார்த்துட்டு கடகடன்னு ஓடிடலாம். ஆனா இங்க இது கொஞ்சம் வேலை சிக்கலான வேலை என்னன்னா முதல்ல அஞ்சல் அட்டை தேவைப்படணும்
நம்ம ஊர்ல அஞ்சல் அட்டை போய் கேட்டீங்கனாலும் எங்கேயுமே இல்ல. நீங்க முதல்ல எல்லாம் வந்து நம்ம ஊர்ல ஸ்டேஷனரி ஷாப்லயே வந்து உங்களுக்கு போஸ்ட் கார்டு கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அது பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் வந்து அழகழகான கார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, எல்லாம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எழுதிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் எங்க பொங்கல் தீபாவளிக்கு யாரு, எல்லாமே பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே ஒரு ஒரு நாமளே ஒரு மீ மாட்டை கிரியேட் பண்ணி கிரீட்டிங்ஸ் அனுப்பி விட்டுறோம். என்னன்னு சொல்றது, ஐகான்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதை அனுப்பிச்சு விட்டு தீபாவளி அவ்வளவுதான். தீபாவளி வாழ்த்து முடிஞ்சது, அன்னைக்கு முடிஞ்சது, பொங்கல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க போய் ஒரு போஸ்ட் கார்டு வாங்குறது? அதனால இதுல சிக்கல்கள் என்னென்னலாம், ஏன் சக்சஸ் ஆகாது அப்படின்றதுக்கு நான் சொல்றது என்னன்னா, முதல்ல அவைலபிள் நீங்க கிடைக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு அஞ்சல் அட்டை, சாதாரண ஒரு அஞ்சல் அட்டை போட்டு உங்க வீட்டுக்கு வர்றதே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா அஞ்சல் அஞ்சலகத்துல எல்லாம் இப்ப வந்து யாருமே லெட்டர் எழுதாதனால அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால பதிவு தபால் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேருமே ஒழிய மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நகர்ல இருக்கிறதுனால எனக்கு வந்துருது. இதே எனக்கு என்னுடைய மாணவர்கள் ஒரு சிலருக்கு நான் அனுப்புனது போய் சேரல, 20 பேருக்கு அனுப்புறேன்னா 10 பேர் தான் போகும், 10 பேருக்கு போகவே போவாது. நான் அதனால என்ன பண்ணுவேன், முதல்ல அந்த அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இந்த போட்டோ இதா பாரு, இந்த கார்டு போட்டிருக்கேன், உனக்கு வரும் அப்படின்னு. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, உங்க போஸ்ட்மேன்ட்ட கொண்டு போய் காட்டிடுங்க, போட்டோ காட்டி இந்த கார்டு ஒண்ணு வருங்க வந்தா தாங்கன்னு அவ்வளவுதான். அவரு கப்புன்னு புடிச்சுக்குவாரு, அவரு ஐயோ 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 முதலே சொல்லியிருக்கான், போட்டோ வேற வச்சு எடுத்து வச்சிருக்கான், வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாரு. அதனால வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான். அப்புறம் அவங்கள நீங்க பலகார விதத்துல பழகிங்கன்னா, அதனால இப்ப இது இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு. நீங்க யாராச்சும் இப்ப நான் அஞ்சல் அட்டை வாங்கணும், சென்னையில இப்ப இந்த வால்வோ டிவி பாத்துட்டு இருக்கிறவங்க புதுக்கோட்டையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி எங்கேயோ இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயும் போய் அஞ்சல் அட்டை வாங்குறது? புரியுதுங்களா? இப்ப போஸ்ட் கார்டு அந்த பிவியில போயிட்டு பிவி போஸ்ட் கார்ட்ஸ் வில்லேன்னு சொல்லிட்டு இணையதளம் இருக்கு, போஸ்ட் கார்ட்ஸ் வில்லே .com. அவர் இணையதளத்துல போய் வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சல் அட்டை குறைஞ்சது ஒரு 12 ரூபா 15 ரூபா போடுறாரு. நீங்க அஞ்சல் அட்டையை பள்ளி படிக்கிற மாணவன் போய் 15 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? கொஞ்சம் சிக்கல். அதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதெல்லாம் வழியே இல்லாம இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நாமளே தயாரிக்கிறதுக்கு முடியுது, நீங்களே வந்து கலர் ஜெராக்ஸ் எடுக்க முடியுது இல்லையா? ஒரு ஒரு போர்டுல போயிட்டு நீங்க ஒரு 9 விதமான படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து தர சொன்னா எடுத்துறேன், இன்டர்நெட்லயே நீங்க படத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த படத்துக்கு ஒரு கிரெடிட் மட்டும் கொடுத்துருங்க, எங்கிருந்து படத்தை எடுத்தீங்க அப்படின்றத அஞ்சல் அட்டையினுடைய பின்புறத்துல கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த அஞ்சல் அட்டையை இந்த இதயதளத்துல இருந்து எடுப்பேன், நன்றி அப்படின்னு. போட்டோகிராஃபர் யாரா இருந்தா ஒரு பேரை போட்டுருவோம். அதான் நீங்க ஒண்ணு காப்பி ரைட் இதெல்லாம் நீங்க போய் இதை விற்பனை எல்லாம் பண்ண போறது இல்லை, நீங்க அதை எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்ப போறீங்க அவ்வளவுதான். அவரும் கொண்டு போயிட்டு அதை அப்படியே காப்பி எல்லாம் பண்ணி எல்லாம் விற்கலாம் போறது இல்லை, கிரெடிட் கொடுத்துடுறீங்க அவ்வளவுதான். அதோட போதுமானதான் என்ன, அது அது மட்டும் நீங்களே அந்த ஒரு போர்டுல வந்து ஒரு போர்டுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 30 ரூபா நம்ம கேட்கறாங்க, 30 ரூபா வெளியூர்கள் எல்லாம் 40 ரூபா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ ஒரு அதுல 9 அட்டையை வருது, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா தான் ஒரு அஞ்சல் அட்டை வருது. அது அழகா அங்கேயே கட் பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஸ்கோரிங் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு அஞ்சல் நிலையத்தை அஞ்சலகத்துல போயிட்டு தபால் தலைகள் வாங்கிக்கலாம். இந்த தபால் தலைகள்லையும் 2 விதமான தபால் தலைகள் இருக்கு, டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப், கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் சொல்லுவாங்க. 2 விதமான தபால் தலைகள், டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப், கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா அந்த அந்த வார்த்தையிலேயே இருக்கு அந்த அர்த்தம். டெஃபினேட்டிவ் அப்படின்னா டெஃபினேட்டிவா டெஃபினட்டா கிடைக்கிற ஸ்டாம்ப்ஸ டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் சொல்லுவாங்க. அது உங்க ஊர் எல்லா அஞ்சலகத்திலையும் அந்த டெஃபினேட்டிவா கிடைக்குது, அதுனா அந்த அஞ்சலகத்துல கண்டிப்பா கிடைக்கிற ஸ்டாம்ப்ஸ்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் அந்த மல்டி கலர்ல இருக்காது, ஒரே சிங்கிள் கலர்ல இருக்கும். இப்போ நீங்க இப்ப சமயத்துல காந்தி ஸ்டாம்ப், நேரு, அப்துல் கலாம் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம், அம்பேத்கர் ஸ்டாம்ப்ஸ் சின்னதா இருக்கும், ஒரு 2x2 சைஸ்ல இருக்கும், ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும், அது டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ். கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து ஃபிலாட்டலி பியூரோ, சரிங்களா, அதாவது அஞ்சல் தலை சேகரிப்புக்காக ஒரு ஒரு அலுவலகம் தனியாகவே தலைமை அஞ்சல் நிலையத்துல இருக்கும். எல்லா மாவட்டத்தின் தலைமை அஞ்சல் நிலையங்கள்லாம் அது இருக்கும். நீங்க அந்த மாவட்டத்தினுடைய தலைமை அஞ்சல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க இந்திய அரசு வந்து எப்பப்பெல்லாம் இந்திய அஞ்சல் துறை வந்து எப்பப்பெல்லாம் புதிய புதிய அஞ்சல் தலைகள் வெளியிடுறாங்களோ உங்களுக்கு நேரா வீட்டுக்கே வந்துடும் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப். இந்த போஸ்ட் கிராசிங்ல எழுதும் போது இந்த கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி அனுப்புனீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜெர்மனியும் இந்தியாவும் அந்த தூதரக உறவாண்மை கொண்டு 70 ஆண்டுகள் நிறைவாகிறதுக்காக ஒரு சிறப்பு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இது இது நமக்கு பொதுவாகவும் ஆச்சு, ஜெர்மனிக்கும் நமக்கும் 70 ஆண்டுகளாக ஒரு உறவு இருந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த தகவல் வந்துருச்சு, அந்த அஞ்சல் தலையும் வாங்கிட்டீங்க. அதே போல ஜெர்மனியும் ஒரு அஞ்சல் தலை போட்டிருக்கு. இப்ப போஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே அங்க ஜெர்மனியில இருக்கிற ஒரு நம்பருக்கு ஐயா இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு ஒன்னு அனுப்பேன் அப்படின்னா தாராளமா நீங்க சொல்லலாம், நான் இங்கிருந்து ஒன்னு அனுப்புறேன்னா அவன் இன்னும் சந்தோஷம், அப்படியே எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஒண்ணு ரெண்டே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புவான். சோ இதுதான். அப்போ பொது அறிவு எப்படி வளருது, இதெல்லாமே இப்போ நான் வழியை சொல்லிட்டேன் பாருங்க, எப்படி அஞ்சல் அட்டையை நாமளே தயார் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டேன்,
குறைந்த செலவுல என்ன பண்ணணும் சொல்லிட்டேன், ஸ்டாம்ப்ஸ் எந்த வகையான ஸ்டாம்ப்ஸ் ஒட்டினா நல்லா இருக்கும் சொல்லிட்டேன். இப்போ அஞ்சலாத்துல போய் அந்த அக்கௌண்ட் ஓப்பன், அது பெரிய அமௌண்டா இருக்குன்னா இன்னைக்கெல்லாம் நீங்க செலவு பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் எல்லாம் அதெல்லாம் இல்ல. நீங்க ஏன்னா அவ்வளவு செலவு பண்றீங்க, ஒரு கடைக்கு போய் ஒரு பீஸாவையும் என்ன சொல்றது கேஎஃப்சி போய் ஒரு வெட்டு வெட்டுறதையும் நீங்க பண்ணீங்கன்னா அதுல வர்ற அமௌண்ட் தான் 200 ரூபாய், அதனாலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்புறம் புது புது ஸ்டாம்ப் ஒவ்வொரு ஸ்டாம்ப் வாங்கினா கூட போகும். குழந்தைகள் வந்து முதல் ஒரு முதல் மாசத்துக்கு ஒரு 5 அஞ்சல் அட்டைகள் அனுப்பிட்டோம், என்னாச்சு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 55 ரூபாய், 60 ரூபாய் வரும். இது பார்த்தா அந்த அஞ்சல் அட்டைக்கு ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய். 100 ரூபாய் நம்மளால செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னா அது ரொம்பவுமே தப்பு. அப்போ 100 ரூபாயும் கூட நீங்க செலவு பண்ணாம எதையும் கத்துக்க முடியாது. அந்த 5 அஞ்சல் மாசத்துக்கு ஒரு 5 அஞ்சல் அட்டை, 5 மாசத்துக்கு 5 அனுப்புங்க போதும். இது என்ன விசேஷம்னா, குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை தாங்கி வருது இல்லையா, அந்த அந்த பெயர் வந்து இங்க வரும். அந்த பேரை எழுதி நமக்கு அந்த அந்த அட்டை வர்றதுல சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் முகத்தை பாத்தீங்கன்னா, ஏங்க அப்பா என் பேர் எழுதி, நான் விமானத்துல போகலான்னா என் பேர் விமானத்துல வந்திருக்கு பாருங்க, அப்படின்ற சந்தோஷம் இருக்கு. அவன் என்ன குஷி ஆவான், என்ன எழுதியிருக்காருன்னு படிப்பு, அப்புறம் அவனும் இன்னும் அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்ற அந்த இதை அவரு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. யாரு அவ்வளோ போஸ்ட் போர்ச்சுக்கல் ஆரம்பிச்சாரு, 2005 தொடங்கினாங்க. அசுர வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் என்ன ஒரு அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாதம் 5 போஸ்ட் கார்டு அவங்க நம்ம அனுப்புறோம் அப்படிங்கும் போது, ஒரு ஆண்டுக்கு நாம 60 போஸ்ட் கார்டுகள் அனுப்புறோம். அந்த 60 போஸ்ட் கார்டு ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 60 நாடுகளுக்கு போகுது, 60 நாடுகள்ல இருந்து எனக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ எனக்கு 60 நாடுகளிலிருந்து 60 புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஒரு முறை அவங்க முகவரி எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் போஸ்ட் காசிங்க கூட நாட தேவையில்லை, நேரம் அந்த முகவரிக்கு ஹாய் ஜான்பால் எப்படி இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில ஏதோ புதுசா ஏதாவது வந்திருக்கா எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற நம்ம ஒரு உறவு கொண்டாடலாம். அப்படித்தானே? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ இதனால இன்னும் கூடுதலான, இப்ப நீங்க குழந்தைகள் இளைஞர்கள் சொல்றீங்க இல்லைங்களா சார், இதன் மூலம் அவங்க கல்விக்கு தான் வேற என்னென்னக்கெல்லாம் இருக்க பயனுள்ளதா இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியல? ஆமா, இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா நல்ல கணக்கு, இது ஒரு மாதத்துக்கு 5, வருடத்திற்கு 60 ஆயிடுச்சு. அப்போ 60 நண்பர்கள், 60 நாட்டினுடைய விவரங்கள் எல்லாமே வந்துருச்சு. இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, ஒரு அஞ்சல் அட்டையில் நீங்க பாருங்க, இந்த அஞ்சல் அட்டையில எத்தனை ஸ்டாம்ப்ஸ் இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு? 4 இருக்குங்க. 4 இல்ல, 5 இல்ல, நல்லா பாருங்க, 1 2 3 4 5 6 அஞ்சல் தலைகள், 6 அஞ்சல் தலைகளுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு அட்டையில 6 அஞ்சல் அட்டை அஞ்சல்னா, அப்ப அதையும் டிவைட் பண்ணீங்க எத்தனை, 60 இல்லையா, 6 6 360 அஞ்சல் தலைகள் செலவே இல்லாம சேகரிச்சிடும். ஆமா, நீங்க இந்த ஒவ்வொரு அஞ்சல் தலை, இந்த பாருங்க இந்த அஞ்சல் தலை இன்னைக்கு வந்து ரேட் வந்து, இன்னைக்கு நான் பாத்தேன் இபேல பார்த்தேன், இந்த இந்த அஞ்சல் தலையினுடைய ரேட் வந்து 2000 ரூபாய். இப்போ இந்த இந்த காடுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அஞ்சல் தலைக்கு நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? அப்ப இது இதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாது, நம்ம விலை போட வேண்டாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு வேல்யூவான சேனல், ஆனா அனுப்புறான்னா ஏன் அனுப்புறான், நம்ம மேல இருக்கிற ஒரு சந்தோஷ அன்புல நம்ம இதை பார்த்தாலே அவன் சந்தோஷப்படுவான்டான்றதுல அனுப்புறான். இப்படி அனுப்புறவனை பார்த்து நாம என்ன பண்ணுவோம், அவனை மிரள வைக்கணும்டான்னு சொல்லி இன்னொரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அஞ்சல் தலையை வச்சு அனுப்புவோம் இல்லையா? ஸோ அப்போ 60 அஞ்சல் மாணவர்களுக்கு இது இது இதெல்லாம் இது இது ஒவ்வொரு அஞ்சல் தலையை பத்தி அவன் தெரிஞ்சுக்க வேற லெவல் அவனுடைய நாலேஜ். இப்போ விளையாட்டாக கல்வின்ற அவன் சொல்லணும் இல்லையா, இங்க வந்து ஏதோ விளம்பரங்கள்லாம் போடுறாங்க, என்ன சொல்றது, நான் அவனுடைய சகோதரன், நீ விளையாட்டே படிக்கிறீடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, நிறைய அந்த நிறுவனங்கள்லாம் விளம்பரங்கள்லயே பாருங்க அந்த மாதிரிலாம் வருது. இது அதை விட சரியான விளையாட்டான கல்வி, இது வந்து படின்னு சொன்னாதான பிரச்சனை, எழுதுன்னு சொன்னா லெட்டர் எழுதுன்னு சொன்னா யாரும் எழுதலாம் எழுதணும் அப்படின்னா அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு செயின் ஆகுதுதான், அரிச்செடுத்துவான். ஐயோ எனக்கு காசு, யாரெல்லாம் வந்தா சொந்தக்காரங்களா யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து பணத்தை கொடுத்தாங்கன்னா முதல்ல போய் ஸ்டாம்போ அல்லது வாங்குவான், அந்த மாதிரி ஆயிரும். அப்போ இது சேகரிக்க சேகரிக்க, அதுவும் இந்த வயசுல இருந்தே சேகரிக்க சேகரிக்க என்ன ஆகும்னா, அவனுடைய கலெக்ஷன் வந்து ஒரு ட்ரெமெண்டஸான கலெக்ஷனாக இருக்கும். அவன் வந்து ஒரு இளைஞனாகும் போதோ அல்லது அடுத்த ஒரு பணிக்கு போகும்போது அவனுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும். நாளைக்கு இது இது வேண்டாம்னு சொன்னாலும் அவன் ஈபேலையோ அல்லது ஏதாச்சும் அமேசான்ல போட்டு வித்தான்னா, இப்ப பாருங்க நேத்து ஒரு ஸ்டாம்ப் இதுல வந்து சவுத் பேன் சொல்லிட்டு அவன் தான் வந்து முழுசா உலகம் முழுக்க இருக்கிற ரேரான ஸ்டாம்ப்ஸ் விற்பனை செய்யறவன் சவுத் பேன்னு,
அவன் வந்து ஏலமிட்டிருப்பான். அந்த ஸ்டாம்ப் வந்து இங்கிலாந்து அரச குடும்பத்துல இல்லாத ஒரே ஒரு ஸ்டாம்ப்னா அந்த ஸ்டாம்ப் தான். இந்த இந்த பொது அறிவு தகவலும் சேர்ந்துக்கிட்டு இருந்தது. நேற்று தான் முந்தா நேரத்தை ஏலமிட்டான். 8 கோடி இருக்கும் அந்த ஸ்டாம்ப், வயலட் கலர்ல இருக்கும். அதை பார்த்தா நீங்க ஸ்டாம்ப்னே சொல்ல மாட்டீங்க. அதுக்கு ஒரு மிஷின் கன் பாதுகாப்படுறதுனால அந்த அந்த ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனுக்குலாம் போகும். நாலு பேர் முன்னாடி வர சின்ன ஒரு அப்படியான ஸ்டாம்ப் அது. அப்போ அந்த மாதிரிலாம் தகவல்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாம்ப்ஸ் தகவல்கள்லாம் வந்து பெரிய அளவில் குழந்தைகளுக்கு வேற ஒரு உலகத்தை காட்டும். அது அவனுக்கு வந்து படிப்புல வந்து இன்னும் ஒரு ஆர்வத்தை, அவன் வரலாறு படிக்கும் போது ஏதாச்சும் இதை பார்த்தான்னா அடே இந்த ஸ்டாம்ப் அதில் அவன் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தானே, பாருங்க இன்னைக்கு வந்து யூரோ ஃபுட்பால் ஆரம்பிச்சிருக்கு, இதுக்காக ஒரு அந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஸ்பெஷல் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. அப்போ இந்த இது வந்து ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு போயிடும். அப்புறம் இப்போ கொரோனா, கொரோனாக்காக எல்லா நாடுகளுமே போட்டிருக்காங்க ஸ்டாம்ப், கொரோனா கோவிட் 19க்காகவே சிறப்பு தளவாத்துறை. அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை 75 ஆண்டுகளை கொண்டாடிட்டு இருக்கான், அதுக்காக ஒவ்வொரு நாடும் தபால் தலை போட்டிருக்கான். எத்தனை தகவல்கள் போயிருக்கோம் சொல்ல 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 எனக்கே அப்படியே இந்த பயிற்சியா இருக்கா அப்படின்னு தோணுது. இவ்வளோ தகவல் தலைகள் அஞ்சல் இதில் வந்துகிட்டே இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு வந்து அடிப்படையா இது உள்ளுக்குள்ள வந்து அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களை வந்து இது கீழே தள்ளிடாது, படிப்புல இருந்து அவனை வந்து விலகி ஓட வச்சிடாது. இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லும் போது இன்னும் ஒரு கூடுதல் தகவல் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தேன். மொத்தம் 209 நாடுகள் சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட போஸ்ட் கார்டுகள் வந்து இதுவரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. இது டிராவல் பண்ண அந்த ஒரு கணக்கீடு படிக்கும் போது எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சு. 31,294 கோடியே 331,680 கிலோமீட்டர் தூரம் இதுவரைக்கும் அது வந்து பயணிச்சிருக்கு. எத்தனை இந்த 6 கோடி கார்டு நிலவுக்கு, அதான் அந்த நிலவுக்கு பூமிக்கும் போயிட்டு வர்றதுக்கு எத்தனையோ ஒரு 200 தடவையோ 300 தடவையோ அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த கணக்கீடு. அந்த அளவுக்கு ஒரு விமானத்துல சுத்திக்கிட்டே வருது. நானு சின்ன வயசுல நான் ஒரு கிராம பகுதியில வளரும் போது இந்த சக்ரா கோல்டுக்குலாம் நான் ஒரு சின்ன சின்ன போட்டி நடத்துவாங்க, சிக்ஷா வந்து போட்டி நடத்துவாங்க. தினத்தந்தியில வந்து தகவலை பார்த்து ஒரு சின்ன கடிதம் எழுது. அவங்க என்ன பண்ண, ஒவ்வொரு ஆண்டுக்குமே எனக்கு புத்தாண்டுக்கு ஒரு பெருசா ஒரு லெட்டர்லாம் அப்படி கிரீட்டிங் கார்டு அனுப்புவாங்க. நம்ம ஒரு கிராம பகுதியில இருப்போம், அது எங்க மும்பைலயோ டெல்லியிலயோ இருந்து அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் பண்ணிட்டு நமக்கு டெல்லியில இருந்து வந்துருக்கு பாடுறான், மும்பைல இருந்து வந்துருக்கு பாடுறான். எங்க வீட்லயே கேட்பாங்க, எங்க இருந்து இப்ப லெட்டர் வந்திருக்கு, டெல்லியில இருந்து வந்திருக்குதுமானது டெல்லியா அப்படிப்பாங்க எங்க அம்மா. இப்போ அந்த ஒரு ஆச்சரியத்தை வெளிநாடுகள்ல இருந்து யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் நமக்காக அனுப்பும் போது அவர் நமக்கு நண்பராகிறார், அவர் மூலம் நாமளும் அவங்களுக்கு நண்பராகிறோம். இரு நாடுகளோட கலாச்சாரங்கள் பொது அறிவு தகவல்கள் ரொம்ப எளிமையா பரிமாறிக்க முடியுது. கல்வி சார்ந்து அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு கல்வியாளர் ஒரு பத்திரிகையாளர் போது எங்கெங்க என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத என்னதான் ஒரு வெப்சைட்ல ஆகணும் சுய விளம்பரம் பண்ணாலும், இப்ப இத்தாலியில ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறார் அப்படின்னா அங்க எந்த யூனிவர்சிட்டி ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி, எந்த டிகிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அவங்க நிச்சயம் நமக்கு பதிலும் தருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்பு ஓட்டத்தையும் பெருசா விரிவடைய செய்து இந்த போஸ்ட் கிராசிங் அப்படிங்கிற ஒரு புதிய ஹாபி. சார் உங்கள்கிட்ட கடைசியா ஒரு கேள்வி, இதுவரைக்கும் நீங்க எத்தனை கார்ஸ் அனுப்பியிருக்கீங்க, எத்தனை கார்ஸ் பெற்றிருக்கீங்க? எண்ணிக்கையிலன்னா நான் கார்ட்ல 2 வகையான கார்ட்ஸ் உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி என்னுடைய அந்த கார்ட் கார் சேகரிப்பு வந்து வானொலியில தான் தொடங்குச்சு. வானொலியில வந்து கியூஎஸ்எல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சேகரிப்பு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது. அதில் ஒரு 2000 அஞ்சல் அட்டை அந்த கியூஎஸ்எல் கார்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள இப்போ வந்து இதில் இது வரைக்கும் நான் அனுப்பியிருக்கிறது ஒரு 1100 அனுப்பியிருக்கேன். அப்படின்னா அதே அளவுக்கு எனக்கும் திரும்பி வந்திருக்கணும் இல்லையா? நான் அதை விட அதிகமாக தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சிலர்ல பார்த்தீங்கன்னா நேற்று ஜெர்மனிலேருந்து அனுப்பினவர் பார்த்தீங்கன்னா இந்த உரையில ஒரே உரை அதுக்குள்ள 4-5 கார்டை வச்சு அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடும். அவங்க ரொம்ப சந்தோஷமா நம்ம அனுப்புகிற கார்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, அல்லது நம்ம ப்ரொஃபைல பார்த்து அவங்களுக்கு இவரை போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே அனுப்பாமையே அவங்க நிறைய அனுப்புவாங்க. இதுல ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி என்வலப்ல அதாவது கவர்ல அனுப்பும்போது நான் எனக்கு என் குழந்தைகள் வந்து தபால் தலை சேகரிக்கிறாங்க ஏதாச்சும் இருந்தா அனுப்புங்கன்னு அதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன்னா, குறைந்தது ஒவ்வொருத்தரும் 50-100 பயன்படுத்திய தபால் தலைகள் அனுப்புறாங்க. அதுவே இப்போ ஒரு 5000 தபால் தலைகள் சேர்ந்துருக்கணும் பாருங்க. போய் நீங்க நம்ம ஊர் லோக்கல் கடையில போய் வாங்கணும்னா ஒரு அந்த 10 ஸ்டாம்ப் ஒட்டி 50 ரூபா 100 ரூபான்னு வச்சிருக்கான்.
ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது, இதுல இன்னொரு முக்கியமானது பாருங்க, இந்த இந்த கார் நான் சொல்லாம விட்டேன், இது பேர் செயின் காருன்னு பேரு. இது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தியா, வேற எந்த நாடு இருக்கு, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், ஆமா, இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாடுகள் இருக்கு. அஞ்சு நாடுகள் கோவிட்காக வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளை அஞ்சு நாடுகளுக்கும் டிராவல் ஆகி இந்த கார்டு எனக்கு போய் வந்திருக்கு. அஞ்சு நாடு இப்ப, ஆமா, இது அதுக்கு பேர் தான் செயின் கார்டுன்னு பேர். இப்ப இது வந்து இந்தியா நம்ம நம்ம நாடு வெளியிட்ட தபால் தலை. இது என்ன பண்ணுவோம்னா, அஞ்சு பேர் முதல்ல ஒருங்கிணைவோம். இது வந்து இந்த இந்த அஞ்சு பேர் அஞ்சு நாடுகள் இருக்கிறவங்களும் முதல்ல சேருவோம். இது எப்படி சார், நீங்க அஞ்சு நாடுகள் இருக்கிறவங்க முதல்ல கேட்கலாம் முதல் கேள்வி, ஏங்க நாம இங்க ஒரு மூலையில் இருக்கிறோம், நாம அஞ்சு நாடுகள் இருக்கிறவங்க முதல்ல குடிக்கணும், அதுக்கடுத்து அவங்ககிட்ட அந்த கோவிட் தபால் தலை இருக்கணும், எத்தனை இதுக்குதான் நமக்கு இந்த சோசியல் மீடியா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாருங்க, இப்ப இது வந்து அஞ்சல் அட்டை, ஆனா இந்த அஞ்சல் அட்டை வந்து பழமை, இன்ஸ்டாகிராமும் பேஸ்புக்கும் புதுமை, ரெண்டு மிக்ஸ் ஆகுது பாருங்க, அது இணையதளம், இது அஞ்சல் அட்டை, ரெண்டு மிக்ஸ் ஆகுது பாருங்க. சோ என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஹேஷ்டாக் செயின் கார்டுன்னு ஒரு ஹேஷ்டாக் இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா அதுல வத வத வதான் இருப்பாங்க. அதுல செயின் கார்டு ஓப்பன்னு போட்டீங்கன்னா செயின் கார்டு எல்லாம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன தலைப்புல பண்ணிட்டு இருக்காங்கலாம் வரும். அதுல இந்த கார்டு, இந்த ஸ்டாம்ப் வெளிவந்ததும் நான் என்ன பண்ணேன், கோவிட் ஸ்டாம்ப், நான் வந்து கோவிட் 19 செயின் கார்டுன்னு ஒன்னு தொடங்கினேன். அப்போ எல்லா நாடுகளையும் விட்டவங்க திம் திம் திம்னு வந்தான், நானும் சேர்றேன் நானும் சேர்றேன்னு அவனே வருவான், என்னையும் சேர்த்திக்கிறது இல்லாம அடுத்து உங்க ஸ்டாம்ப காட்டுங்கன்னு நான் சொல்லுவேன், அவன் அந்த ஸ்டாம்ப காட்டுவான், என்னுடைய ஸ்டாம்ப் வந்து இந்த ஸ்டாம்ப், இதை நான் வந்து உங்களுக்கு தர்றேன். எத்தனை ஸ்டாம்ப் தருவேன், ஒவ்வொரு கார்டு ஒருத்தருக்கு ரெண்டு ஸ்டாம்பா, ஒரு ஸ்டாம்ப் நான் ரெண்டு ஸ்டாம்ப் வந்துருவான், இங்கே வந்து தாய்லாந்து ரெண்டு ஸ்டாம்ப் வந்துருவான், அவன் ரெண்டு, நான் ரெண்டு, மேல வந்து ஆஸ்திரேலியாவா, ஆமா ஆஸ்திரேலியா ரெண்டு, இந்த பக்கம் சிங்கப்பூர் ரெண்டு, சரிங்களா. சோ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஸ்டாம்ப் அவன் தருவான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே அட்டையில் ஐந்து நாடுகளினுடைய கோவிட் அஞ்சல் தலைகள் வந்துருச்சு. இப்ப இதுல என்ன விசேஷம்னா, மின்ட் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது மின்ட் ஸ்டாம்ப்னா அந்த அஞ்சல் அட்டை அஞ்சல் தலையை அப்படியே கம்மெல்லாம் கம்மோடு அப்படியே பாதுகாத்து வைக்கிறது, சீல்லாம் அடிக்காம அப்படி, அதுக்கு இருக்கிற வேல்யூக்கும் இந்த மாதிரி அஞ்சல் தலையில சீல் ஆகி கார்டோடு இருக்கு இல்லையா, இந்த அதுக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா இது ஐந்து நாடுகளுக்கும் கோவிட் டைம்ல டிராவல் ஆயிருக்கு, அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பெருந்தொற்று காலத்துல ஐந்து நாடுகளுக்கு போய் கடைசியில் நம்ம கிட்ட வந்திருக்குது. இது என்னைக்கு தொடங்குது, இந்த இதை பாத்தீங்கன்னா ஜனவரி 20, 2021 இந்த கார் என் வீட்டுல இருந்து விமானத்துல பறக்க ஆரம்பிச்சது. திரும்பி எனக்கு என்னைக்கு வந்ததுன்னா 21 ஏப்ரல் 2021, மூன்று மாதங்கள்ல ஐந்து நாடுகளை சுத்தி வந்துருக்குது இந்த கார்டு. சோ இது போல இப்ப செயின் கார்டு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா. இதுல எனக்கு ஒரு கேள்வி, இப்ப நீங்க ரெண்டே ரெண்டு ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டி யாருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்க, எந்த முகவரி? இது எப்படின்னா, இது வந்து எப்படின்னா இதுலயே போட்டிருப்போம் எந்த ரூட்ல போகுதுன்னு போட்டிருப்போம். இது இந்த இந்த கார்டு வந்து இந்த ரூட் முதல்ல மேப், இது பாருங்க எவ்வளவு புது அறிவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. முதல்ல நீங்க உங்க வீட்டுல ஒரு முதல்ல ஒரு வேர்ல்டு மேப் இருக்கணும், முதல்ல அஞ்சு நாடுகள் சேர்ந்தவன் சேர்ந்துட்டான்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல இருந்து எந்த நாடு பக்கத்துலன்னு பாக்கணும், சரியா. அப்ப நம்ம நாட்டுல இருந்து பக்கத்துல இருக்கிறது சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மூணுமே பக்கம் பக்கம் இருக்கு இந்த மேப். அப்புறம் கோவிட் காலத்துல எந்த நாட்டுக்கு விமான சர்வீஸ் அதிகம் உடனுக்குடன் போகுதுன்றதையும் பாக்கணும். இதுதான் பொது அறிவுன்றது. இப்ப நீங்க எல்லாத்தையுமே இப்ப விமான சேவை ரத்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, செய்தி எல்லாம் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, இந்த நாட்டுக்கு விமான சேவை ரத்து. அப்ப பாருங்க இதோட லிங்க் அது எல்லாமே. நான் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் அனுப்பினேன் இந்த அட்டை வந்து, முதல்ல சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல இருந்து என்ன பண்ணா அங்கிருந்து பக்கத்துல இந்தோனேஷியா அனுப்பினா. இதுல எப்படின்னா இந்த கார்டு, நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இது எப்படி சார் எல்லா ஸ்டாம்ப் இருந்ததுன்னா மேல மேல சீல போட்டுற மாட்டாங்களான்ட்டு, அப்படி கிடையாது. நீங்க ஒட்டி அனுப்பும்போது உங்க ஸ்டாம்ப் மட்டும் வெளியே தெரியல, அப்படி வச்சு மத்ததெல்லாம் மறைச்சிருவீங்க. இந்த ஸ்டாம்ப் எல்லாம் மறைச்சு ஒரு ஒரு பேப்பரை கட் பண்ணி இது மேல ஒட்டிடுவீங்க. ஏன்னா மத்த ஸ்டாம்ப் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் குழம்பிடுவான்ல, இதனால எல்லா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி அனுப்பிடுவான், அல்லது இதை பண்ணிடுவான். அதனால மத்த ஸ்டாம்ப் எல்லாம் நீங்க ஒரு ஒயிட் ஷீட் வச்சு மறைச்சிட்டு அந்த இதுல அட்ரஸ் எழுதிடணும். அதே போல ஒவ்வொருத்தனும் அதை பிச்சுட்டு பிச்சுட்டு அவன் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு மத்த ஸ்டாம்ப் எல்லாம் மறைச்சிடுவான். இதே போல அஞ்சு பேரு அஞ்சு அட்டையை வந்து அனுப்புவான். அவன் இது என்னுடைய அஞ்சல் அட்டை, இது வந்து நான் வந்து ஏ டு இசட் ரூல்ஸ் ஆஃப் கோவிட் 19 நம்ம பிவி போட்ட இருந்த அட்டையை, கோவிட் 19 என்ன மாதிரியான நடவடிக்கை நம்மளாம் பண்ணணும் அப்படின்ற கார்டு. சோ இதுல நான் ஆக்சுவலி எனக்கு இந்த நேரம் இங்கேதான் இந்த ஸ்டாம்ப் ஒட்டணும், எனக்கு இடம் பத்தாதனால நான் இங்க ஒட்ட சொல்லிட்டேன் அந்த சிங்கப்பூர் காரங்கள. ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போனதும் அவன் என்ன பண்ணுவான், அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு தனி குரூப் உருவாயிடும், அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா இருப்பாங்க, நான் இன்னைக்கு இவருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு முதல்ல போட்டுருவான்.
அவன் இங்க வந்ததும் எனக்கு ஒரு கார்டு வந்துருச்சுன்னு போடுவான். அப்படியே மானிட்டர், அதாவது என்ன சொல்றது, நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டே இருப்பீங்க யார் நம்ம கார்டு எந்த கண்ட்ரில இருக்கு இப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே சுத்திட்டு நமக்கு வந்துடும். அதே போல அந்த அஞ்சு பேருமே தனித்தனியா ஒரு கார்டு அனுப்புவான். என்ன வருதுன்னா, இந்த ரெண்டு ஸ்டாம்ப் நான் ஒட்டி அனுப்புறேன்னா, இந்த இதே ரெண்டு ஸ்டாம்ப் நான் வந்து அஞ்சு ஸ்டாம்ப் அஞ்சு செட் வச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு அஞ்சு பேர் கிடைக்கிறது லட்சமா கிடைக்குமா? நாம அஞ்சு ஸ்டாம்ப் வேணும்னா நம்ம அஞ்சு ஸ்டாம்ப் கொடுக்கலாம். ஆமா, அவங்க கார்டுல அவங்க இதுல என்னன்னா, அவங்க ஒரு மேப் போட்டுருவாங்க. நீங்க எந்தெந்த நேரம் நீங்க என்ன இப்ப இதுல வந்து என்ன ஒட்டின ஸ்டாம்ப்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியல. இதுக்கு முதல்லயே நம்ம ஒரு லே அவுட் போட்டுருவோம். இப்ப எப்படி வீட்டுக்கு ஒரு லே அவுட் போடுறாங்க போல, இங்க எந்தெந்த கண்ட்ரி ஸ்டாம்ப் எங்க என்ன லே அவுட் போட்டு இங்கதான் ஒட்டணும், வேற எங்கேயும் ஒட்டக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகி இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 100 செயின் கார்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து ஒரு 50 செயின் கார்ட்ஸ் வந்து அட்மினா இருக்கேன். சரிங்களா? இப்போ இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு எப்பவாச்சும் ஒரு படிப்புல ரொம்ப போர் அடிச்சது தயார் இதா இருக்குன்னா, எடுத்து வச்சுக்கோ அந்தன்னா இங்கிருந்து சூசு போறதுனே தெரியாது. எனர்ஜி சர்னு வந்துடும் அப்படியே. அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் மத்த வேலையை பார்த்துடலாம். நம்ம நிறைய பேர் அப்படியே சோர்ந்துருவோம் இல்லையா? என்ன அது இந்த கோவிட் டைம்லாம் இன்னும் பயங்கரம். அங்கிருந்து ஒரு போன் வரும், இங்கிருந்து ஒரு போன் வரும். என்னடா அது இப்படியா அப்படியா? ஆனா இந்த டைம்ல நம்ம போஸ்ட்மேன் வந்து கத்த கத்தையா ஒரு கடித கட்டை கொடுக்கும் போது, ஆஹா கோவிட் டைம்லயும் நமக்காக ஒருத்தர் உட்கார்ந்து எழுதுறான். அதான் அந்த போஸ்ட்மேன் நமக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குற அந்த சந்தோஷம், உட்காந்து பிரிச்சு அது என்னென்னலாம் கார்டு வந்திருக்கு, எந்தெந்த நாடுகள்ல இருந்துலாம் வந்திருக்கு, என்னென்ன புது புது ஸ்டாம்ப்ஸ் இருக்கு, உட்காந்து பாக்குறது. நேரம் போத மாட்டீங்களா? நேரம் தேவைப்படுது. உட்காந்தீங்கன்னா அது வீட்டுல ரெண்டு திட்டு திட்டின பிறகு தான் தெரியுது, ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சான்ட்டு. இன்வால்மெண்ட்ல உள்ளுக்குள்ள போயிடுறோம்னா பாத்துக்கோங்களேன். இப்ப ஒரு சார்ந்த ஒரு புத்தகம் பண்ணிட்டு இருக்கேன் நான் தமிழ்ல. முதல் முறையாக இந்த போஸ்ட் கிராசிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க இப்படி இதுக்குள்ள வரலாம், என்ன மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கூடிய விரைவில் அந்த புத்தகம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே இது. ஏன்னா நம்ம ஊர் பாருங்களேன், உலகத்துல மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் மிக அதிக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கான். உலகத்திலேயே மிக அதிக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது ஜெர்மனியில தான். ஜெர்மனியில தான் அவ்வளவு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கான். ஒரு மனிதன் மட்டுமே திட்டத்தில 40,000 கார்டு அனுப்பியிருக்காங்க. ஒரு கிராமத்துல இருந்து, ஜெர்மனில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து அனுப்பியிருக்கான். முதல் என்ன சொல்றது, 10,000 கார்டுக்கு மேல அனுப்பினவங்க எல்லாமே ஜெர்மனில தான் 5 பேர் இருக்கான். நம்ம அதிகபட்சமே நம்ம இந்தியாவில அதிக கார்டு அனுப்புனதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்காரு, சுவாமிநாதன். அவருதான் 4,500 கார்டு அனுப்பியிருக்காரு. 4,500 கார்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக 4,500 தான். ஆனா அவரு பாருங்க, உலக அளவுல ஜப்பான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரஷ்யால இருப்பான், அப்புறம் ஜப்பான்ல இருப்பான், அமெரிக்கால. பாருங்க, எல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ், அவனும் அடுத்த லெவல்ல இருக்கான். ஆனா உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கான் பாருங்க அங்க. அதுதான் நம்ம நோட் பண்ணணும். இங்க நம்ம இங்கதான் உட்காந்து ரேடியோவும் கேட்டுட்டு இருக்கான். ரேடியோ என்ன பழைய காலத்தாலயா நீ அப்படி, போஸ்ட் கார்டா போஸ்ட் காரா என்ன சொல்ற நீ அப்படின்னா, அவன் எல்லாம் என்ன சொல்றான்னு சொல்லுவானா? அவனை போய் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா பண்றான் பாருங்க. இந்த செயின் கார்டுல என் கூட கலந்துகிட்டவன் எல்லாருமே வந்து 18 வயசுல இருந்து 20-25 வயசுக்குள்ள ஆட்கள் தான். நான் தான் இதுல வயசான ஆள், அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லிட்டு. அது மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இது இதுல என்ன விசேஷம்னா, நமக்கு இது இதை தாண்டி அவங்க மூலம் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாரு. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவிகள் வேணும்னாலோ, வேற ஏதாச்சும் சந்தேகங்கள்னாலோ பாடத்திட்டத்துல, அந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்கறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம நாளைக்கே அவங்க சொல்றான், நீ எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்டுலதான் தங்கணும் அப்படின்றான். விளாட்ஸ்விக்னு சொல்லிட்டு ரஷ்யால கிழக்கு மூலையில இருக்கு ஒரு சின்ன ஊர். இப்பதான் நம்ம தூதரகத்தையும் கூட நம்ம இங்க கான்சுலேட் பண்ண ஆரம்பிச்சோம், நம்ம இந்தியா தோட்டம். அந்த அந்த ஊருக்கு என்ன விசேஷம்னா, உலகத்தின் மிக நீளமான ரயில் பாதை அந்த ஊர்ல தான் தொடங்குது. அதான் வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 15 நாடுகளை 15 நாட்கள் டிராவல் ஆகுது. அது 4-5 நாடுகளுக்குள்ள உள்ளுக்குள்ள பூந்து பூந்து போகுது. அந்த அதுல அதுல அந்த ட்ரெயின் தொடங்குற இடம் அவங்க சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேர் அதுல போலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வர்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒன்னே ஒண்ணு, நீங்க வந்து அந்த டிரான்ஸ் சைபீரியாக்குள்ள போகும்போது -40 degreeல அந்த ட்ரெயின் போகும். நினைக்கிறேன் நம்ம -5 degreeக்கு எது வேணும் ஆயிடுவோம். -40 degreeல போகுது. எங்க போய் முடியுதுன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல, ஐரோப்பாவில போய் முடியுது. இந்த பக்கம் வந்து ஆசியால தொடங்கி, கிழக்காசியால தொடங்கி, ஜப்பான் பக்கத்துல தொடங்குது அந்த ட்ரெயின். அப்படியே சைனா, மங்கோலியா, ரஷ்யா,
அதுக்குள்ள போயிட்டு மாஸ்கோ தலைநகர் போய் அங்கிருந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல போய் முடியுது. அப்போ ஒரு அருமையான அந்த 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 அஞ்சல் அட்டையை அவங்க அனுப்புனாங்க. அந்த அந்த ரூட்டை போட்டு ஒரு அஞ்சல் அட்டையை வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு கனவு, ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல நான் போட்டிருந்தேன், என்னுடைய நீண்ட முக்கியமான கனவுகள்ல நான் வந்து டிரான்ஸ்ரைபீரியன் ட்ரெயின்ல போகணும் அப்படின்னு. அதனால அந்த 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 ரூட்டு அஞ்சல் அட்டையவே அனுப்புனாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க, நமக்கு எப்படி எல்லாம் நண்பர்கள் கொடுக்குறாங்க இல்லையா. மகிழ்ச்சி. அதாவது வீட்டுல இருந்துகிட்டே இன்னும் சொல்ல போனா முருகனுக்கும் விநாயகருக்கும் ஞானப்படத்துக்கு சண்டை வந்தப்போ முருகன் உலகத்தெல்லாம் சுத்திட்டு வந்தான், விநாயகர் அவங்க அப்பா அம்மா சுத்தி பாத்தியா நான் வாங்கிட்டேன்ற மாதிரி வீட்டுல இருந்துகிட்டே நீங்க உலக அளவுல நிறைய நண்பர்களை சேகரிச்சு வச்சிருக்கீங்க, நிறைய தகவல்களும் பொது அறிவு பயங்கரமா வச்சிருக்கீங்க சார். உங்க பொண்டான நேரத்துல எங்களுக்காக வாலு டிவி நேருக்காக இவ்வளவு தகவல்களை, ஒரு குறைந்த நேரத்துல இவ்வளவு தகவல்களா அப்படின்னு வியக்க வைக்கிறவங்களுக்கு தகவல் தந்திருக்கீங்க. கண்டிப்பா எங்களுடைய ரசிகர்களும் இந்த டிரான்ஸ் போஸ்ட் கிராசிங்ல கண்டிப்பா வருங்க. டிரான்ஸ் எனக்கு உங்க இதே பத்திச்சு, கண்டிப்பா போஸ்ட் கிராசிங் பண்ணுவாங்க நான் நம்புறேன். நானும் அதுக்கு தயாராயிட்டேன், அதுக்காக நானும் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடேங்கப்பா போயிட்டு வந்துட்டீங்க. கூடிய விரைவில் நானும் இதனோட தொடக்கமா கலெக்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ண போறேன். யாராச்சும் எனக்கு இத ரொம்ப ஆசையா இருக்கும் அனுப்பணும், ஆனா எனக்கு அஞ்சல் அட்டை இல்ல அப்படின்னாங்கன்னா, அதுவும் குறிப்பா அந்த பள்ளி படிக்கிற மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு அஞ்சல் அட்டை அனுப்பி விடுறேன். அது யாருனாலும் அவங்க எனக்கு அவங்களுடைய முகவரியை வந்து, ஆனா அவங்களும் அஞ்சல் அட்டையில தான் எனக்கு எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அஞ்சல் அட்டையில இந்த மாதிரி நான் போஸ்ட் காசிங் விரும்புறேன், இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல், அது போஸ்ட் காசிங் .com பதிவு பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைலோட எனக்கு எழுதுனாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு 10 அஞ்சல் அட்டைய என்ன சொல்றது உற்சாகமூட்டும் வகையில் வழங்குறேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சின்ன பரிசாவே மகிழ்ச்சி. ரசிக பெருமக்களே கேட்டுக்கோங்க, சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க போஸ்ட் காசிங் .com பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க அனுப்புறது கார்டு இல்லைன்னா கூட சார் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அவர்கிட்ட இருந்து முகவரி வாங்கி தரதும் பண்றத உங்க வாலு செய்வாப்ல நம்புங்க. சோ அதை செய்யுங்க. நீங்களும் உலக அளவுல நண்பர்களை சேகரிச்சுக்கோங்க, பொது அறிவையும் வளர்த்துக்கோங்க. மிக்க நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட புண்ணான நேரத்துக்காக. மீண்டும் இதே போல வேறொரு சுவாரஸ்யமான சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.